சேனாதிபதியில் போட்டியிடுவது இடதுசாரிகளை கடுமையாக எரிச்சலூட்டியிருக்கிறது. அவருடைய எதிரி நரேந்திர மோடியா இடதுசாரிகளா என கேள்வி எழுப்புகிறார் ஆனி ராஜா. அப்போ இங்கே எல்டிஎஃப் ஒரு நேஷனல் லீடரு கேண்டிடேட்டை அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறது தெரிஞ்சும் இந்தியா அலையன்ஸை இதெல்லாம் இருக்கிற போதும் ராகுல் காந்தி இங்கே திருப்பி கேண்டிடேட்டாக வர்றது, இது வந்து இந்த நரேந்திர மோடிக்கு அதே மாதிரி ஃபாசிஸ்டுகளுக்கு எங்களை அடிக்கிறதுக்கு இந்த இந்தியா அலையன்ஸை அடிக்கிறதுக்கான வடியை அவங்க கையில் கொடுத்த மாதிரியாக இருக்கிறது ராகுல் காந்தியினுடைய இந்த இங்கே வந்து கண்டெஸ்ட் பண்ணுறது. தமிழ்நாட்டிலே பண்ணியிருக்கலாமே, கண்டெஸ்ட் பண்ணியிருக்கலாமே. ஆனிராஜாவின் பிரச்சாரத்தில் பாஜக குறித்த விமர்சனங்களோடு ராகுல் காந்தி குறித்த விமர்சனங்களையும் அவர் முன்வைக்கிறார். இதற்கு பதிலடியாக கேரள முதல்வர் பினராயி விஜயன் நரேந்திர மோடியை பற்றி பேசுவதே இல்லையே ஏன் என கேள்வி எழுப்புகிறார்கள் காங்கிரஸ் கட்சியினர். இடதுசாரிகளை எதிர்த்து ராகுல் காந்தி போட்டியிடுவது ஏன் என்ற கேள்விக்கு பல மாநிலங்களில் இதுபோல இந்தியா கூட்டணியின் பிற கட்சிகளை எதிர்த்து போட்டியிடுவதை சுட்டிக்காட்டுகின்றனர் காங்கிரஸ் தலைவர்கள். பஞ்சாப் வி ஆர் டைரக்ட்லி இன் கண்டஸ்ட் வித் ஏஏபி. இன் வெஸ்ட் பெங்கால் வி த காங்கிரஸ் பார்ட்டி along with the CPIM fighting against Trinamool Congress. Here in Kerala, we are fighting with the BJP, number one. We are fighting with the CPIM, Left Democratic Front. That is a system we have adopted here. ராகுல் காந்தியை பொறுத்தவரை வெகு சில தடவைகளே இங்கு வந்து பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கிறார் என்றாலும் கட்சியின் சார்பில் தீவிர பிரச்சாரம் செய்கிறார்கள். தேர்தல் பிரச்சாரம் ஓய்வதற்கு முதல் நாள் கட்சியின் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே பிரச்சாரத்தில் ஈடுபட்டு சென்றிருக்கிறார். பிரியங்கா காந்தியும் புதன்கிழமை பிரச்சாரத்தில் ஈடுபட்டார்.